வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடைத்தெரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான லைட் வெயிட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ 17th அக்டோபருக்குள்ளே நீங்கள் முசஃபா கோல்ட் மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1200 rupees பர் 7 லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளெயின் ஸ்டோன் ஜுவல்லரிக்கு வேஸ்டேஜ் கிடையாது. ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. சில்வருக்கெல்லாம் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும்னா 17th அக்டோபருக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரளா டிசைன் ஹாரம் பார்த்துட்ருக்கோங்க. கேரளா டிசைன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்லேயும் வரும், அதே சமயத்தில் பார்வையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 சவரனில் இருக்கக்கூடிய ஹாரம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது பார்க்குறதுக்கு மினிமம் 3 சவரன் மாதிரி லுக் கொடுக்குது, பட் 2 சவரன் ஹாரம்ங்க. பேக் செயினோட சேர்த்தே நமக்கு 2 சவரன் தாங்க வருது. இதில் உள்ள எல்லா செயினுக்குமே பார்த்தீங்கன்னா பேக் செயின் இருக்குதுங்க. ஸோ செகண்ட் உள்ள ஹாரம் பார்த்தீங்கன்னா 27.7 grams. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேரளா டிசைனில் பொறுத்த மட்டும் திலகம் இருக்கும், மாங்காய் இருக்கும், இல்லைனா வந்து அன்னப்பறவையோட விங்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேரளா பார்த்தாலே நமக்கு தெரியும் இது கேரளா டிசைன் ஹாரம் அப்படிங்கிற யூனிக்னஸ் அதுக்கு இருக்கும். இப்போ நான் தேர்ட் காமிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு லைட் வெயிட் ஹாரம் தான், பட் எவ்வளோ நல்ல பார்வையாக இருக்குது பாருங்களேன். பெண்டண்ட்டும் நல்ல ஒரு பெரிய பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு பால் மாதிரி கொடுத்து அதுக்கு கீழே ஒரு விங்ஸோ இல்லை மாங்காவோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூனிக்னஸ் என்னென்னா அது பார்க்கும்போதே பளிச்சுன்னும் பார்வையாகவும் இருக்கிறது தாங்க. அடுத்து ஒரு 4.5 pound 36 grams ஒரு ஹாரம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாமே லாங் ஹாரம் டைப்பில் தாங்க வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாலுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு பேர்ட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் கீழே வந்து அழகாக ஒரு பெரிய பெண்டன்ட் இருக்க மாதிரி வருது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷும் ஷைனிங் ஃபினிஷும் மிக்ஸ் ஆகி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்ருக்கும்போதே ஒரு குட்டி விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் ஹாரம், 80 grams கல்யாணத்துக்கு வாங்க போகிறீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹாரம் சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய ஹாரம்ங்க, ஒரு பெரிய பெண்டண்ட்டோட கொடுத்துருந்தாங்க. லைட் வெயிட் ஹாரம்லேயே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாம்பே ஹாரம் பார்த்துட்ருக்கோம். 17.4 grams கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஹாரம் டைப்பில் நல்ல லேயர்ஸ் வச்சு பார்வையாக வந்திருக்கு பாருங்கள். 4 layers கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாம்பே ஹாரம் அப்படிங்கிறதுனால அந்த கிளாஸ் கட் ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு முகப்பு மாதிரி வந்து மேலே 3 layer கீழே 4 layer மாதிரி வந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாரம் டைப் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் 2 மகப்பு வச்சு 2 pendant வச்சு கொடுத்துருக்காங்க. இது 3.75 sovereign வருதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் பாம்பே பேட்டர்ன் ஹாரம் தான். இதுவும் நல்ல லாங் யூ ஹாரம் தான், பட் யூஷுவல் பெண்டன்ட் மாடல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் லைட் வெயிட்டில் வருதுங்க. லைக் 2.5 pounds நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நிஜமாகவே ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் செயின் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக, அப்படி இல்லைனா ரோப் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 3 pounds கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோயம்புத்தூர் லாங் ஹாரம் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளாக எனக்கு வேணும், ஆனால் நீட் லுக்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹாரம் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக் செயின் வந்து தனியாக 4 gramக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணுங்க. இதே ட்ரேயில் இதுக்கு கீழே நான் காமிச்சிருக்கக்கூடிய ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 pounds இருக்கக்கூடிய ஹாரம்ங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பே ஹாரம் டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேக் செயின் நம்ம தனியாக 1 sovereign ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாம்பே டிசைன்ஸ்னு சொல்லலாம். அங்கங்கே எனாமல் வச்சு ரொம்ப நீட்டான ஃபினிஷோட கிளாஸ் கட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் ஹாரம் கலெக்ஷன்லேயே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாம்பே கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோங்க. 21 grams வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் செயின் நம்ம தனியாக வாங்கி போட வேண்டியிருக்கும், இல்லைனா இப்போதைக்கு நம்ம ரோப் மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரெலாம் வாங்கிக்கலாம். இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு முகப்பு மாதிரி வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 layers கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு ஹார்டின் ஷேப் பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் கட் ஃபினிஷோட பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாப்பா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி லாப்பா கலெக்ஷன்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டில் நல்ல பார்வையாக இருக்கும். இதே ட்ரேலேயே இதுக்கு கீழே நான் காமிச்சிருக்கிற ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா 4.5 sovereign 5.5 sovereign இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹாரம்லாம் காமிச்சிட்ருக்கேன். இதுக்கும் நான் சொன்ன மாதிரி பேக் செயின் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி போட்டுக்கணும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த ஹாரம் பாருங்களேன், பேக் சைடில் உங்களுக்கு மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும், பயங்கர கிளிட்ரிங் லுக் கொடுக்கும். இப்போவே லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிட்டர் ஆகுது பாருங்கள்.
இதே ட்ரெயிலையே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 36.2 கிராம்ஸில் காமிச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா 44.5 கிராம்ஸில் வரக்கூடிய நெக்லஸ். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஃபுல் வியூவும் இதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓவராலாக எப்படி இருக்கும் இந்த நெக்லஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ப்ளஸ் டேகையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நான் கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதர்வைஸ் உங்களோட டவுட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயில நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹை பாலிஷ் ஹாரம் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்ருக்கிறது மட்டும் ஒரு லாங் மிடில் ஹாரம் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைப்பில் லைட் வெயிட்டில் நமக்கு வந்திருந்தது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5.5 pounds, 6.5 pounds அந்த ரேஞ்சில் நமக்கு வரும். இந்த ஹாரம்லலாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ரொம்ப நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரெயில பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது மட்டும் பாம்பே ஹாரம்ங்க, அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹை பாலிஷ் ஹாரம் காமிச்சிட்ருக்கேன். இதில் உள்ளது எல்லாமே மோஸ்ட்லி லாங் வி டைப் ஹாரம் தாங்க. ஸோ அண்ட் கொஞ்சம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 30 grams ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே காமிச்சது எல்லாமே கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் இருக்கும். பெண்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையாக இருக்குங்க. ஸோ அந்த கோயம்புத்தூர் டிசைனில் பார்த்தீங்கன்னா குட்டி நுணுக்கங்கள் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கொல்கட்டா பிரைடல் ஹாரம்ஸ் தாங்க. 7 sovereign நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த கல்கத்தா ஹாரம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இயரிங்கோடையும் பேர் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் கல்கத்தா ஹாரமுக்கு ஒரு தனி ஃபினிஷ் இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே லாங் யூ ஹாரம் பெண்டன்ட்டோட காமிச்சிருக்கேன் பாருங்கள். சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே முகப்பு வந்திருக்கும். மோஸ்ட்லி நிறைய ஹாரமில் பார்த்தீங்கன்னா முகப்பு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து டீட்டெயிலிங் ஒரு லீஃப் மாதிரியோ இல்லைனா ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதர் ரவுண்ட், ஓவல் இல்லைனா டைமண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெண்டன்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்வையாகவும் இருக்கும், நல்லா பாந்தமாவும் பொருந்துங்க. இதில் ஒரு ஆரம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வரும், எப்படி வந்து நம்மளுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த ட்ரெயில நான் காமிச்சிருக்கக்கூடிய ஹாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 pounds ரேஞ்சில் இருக்கும். ஸோ 8 pounds, 8.5 pounds அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும். இதுவும் நல்ல லாங் யூ பேட்டர்ன் தாங்க வரும். அந்த ஹேங்கிங்லாம் கீழே பார்த்தீங்கன்னா கல்கத்தா டிசைனுக்கே உரிய பேட்டர்னாக இருந்தது, ரொம்ப ஷைனிங்காகவும் இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா 56 grams, அதாவது 7 pounds இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ரெயில நான் காமிச்சிருக்கிற 4 harems பார்த்தீங்கன்னா பேக் செயின் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு குட்டி அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். சில பேர் என்கிட்ட க்ளோஸ்அப் வியூ மட்டும் இல்லாமல் ஃபுல் வியூவும் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ஃபுல் வியூவும் திரும்ப காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், யாராவது இப்போது வந்து வெட்டிங் ஜுவல்லரி பிளான் பண்ணுறீங்க இல்லைனா வந்து ஒரு ஹாரம் மாதிரி வாங்கலான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே முஸ்தஃபாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வரைக்கும் ஒரு சவரனுக்கு லெஸ் கொடுத்துட்ருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய 21st anniversary அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கிறதுனால. இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 17th October 2021 வரைக்கும் தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முஸ்தஃபா கோல்ட்மார்ட்ல சிட் போட்டிங்கன்னா 11 months கழிச்சு நீங்கள் எடுக்கும்போது 16% வரைக்கும் வேஸ்டேஜில் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹாரம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹாரம் தாங்க. 58.2 grams வருது. இது என்ன மாதிரி பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா சரடு டைப்பில் பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்கா பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான பெண்டன்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஜிம்கா டிசைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது அக்கேஷனல் வேருக்கு ஒரு சூப்பரான ஹாரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10 pounds இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கல்கத்தா ஹாரம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் செயினோட சேர்ந்தே வருது. இது பார்த்தீங்கன்னா லாங் வி பேட்டர்னில் கீழே ஒரு அழகான பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மெலிஸ் மெலிஸான செயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 chains மாதிரி வருதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டெலிகேட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலிங் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அக்கேஷனல் வேருக்கு தாங்க, டெய்லி வேர் பண்ண முடியாது, பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக தெரியுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஹாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 pounds வருதுங்க. இந்த ஹாரமோட பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே டெலிகேட்டான ஒர்க் பண்ணது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அக்கேஷனல் யூஸ் தான் பண்ணணும். அந்த 3 முகப்பு பாருங்கள், 3 flowers டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குங்க. ஸோ இது ஒரு லாங் வி ஷேப் ஹாரம். இதுக்கு ஒரு அழகான நெக்லஸ் பேர் பண்ணும்போது கியூட்டாக இருக்கும்.
முப்பது சவரனில் ஒரு எக்ஸலண்ட்டான ஃபுல் ப்ரைடல் செட் பார்த்துட்ருக்கோங்க. ஆக்சுவலி கீழே உள்ளது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாங் ஹேரம் டைப் தான் வரும், பட் உங்களுக்கு வந்து அப்படி இறக்கி போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இயரிங்கும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு நெக்லஸ் ரெண்டு ஹாரம் அண்ட் ஒரு இயரிங், இதெல்லாமே சேர்த்து 30 சவரனில் வருதுங்க. டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரைட்டாக ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாம்பிள் செட் தான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்களே தவிர நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு குட்டி டிப் என்னென்னா, எப்போவுமே மேட்சிங்காக நெக்லஸ் அண்ட் இயரிங்கோ இல்லை ஹாரம் அண்ட் இயரிங்கோ வந்ததுன்னா அது முடிஞ்ச வரைக்கும் செட்டாக வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்சிங்காக போடும்போது எப்போவுமே எதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும்ல. இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய கொல்கத்தா செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான பிரைடல் செட் தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் முஸ்தஃபா கோல்ட் மார்ட்டில் இருக்குங்க. நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வரும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதையெல்லாம் செக் பண்ணாதவங்களுக்கு நான் லிங்க் தரேன், ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.